எனது பெற்றோர் என்னை அழைப்பதற்கு வைத்த பெயர் பாஸ்கர். என் அப்பாவின் பெயர் தனசேகரன். நாங்கள் எப்பொழுதும் சில கடவுள் பற்றிய செய்திகளை விஷயங்களை அவர்களுடன் உரையாடுவதுண்டு. அப்படி ஒரு சமயம் விடுமுறையில் சென்றிருந்த பொழுது அவரிடம் உரையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் ஒரு விஷயத்தை முன்வைத்தார். என்னவென்றால், கிறித்துவர்கள் ஒவ்வொரு ஜபம் ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது அவர்கள் ஆமென் என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை என் முன் வைத்தார். வைத்தவுடன் எனக்கு அது சரியாக முழுமையாக தெரியவில்லை. எனவே எனக்கு சற்று அவகாசம் கொடுங்கள் என்று கூறி நான் இன்டர்நெட்டுக்கு போய் கூகுள் முதலான தேடல்களில் தேடினேன். அவற்றில் தந்த விளக்கங்களை அவருடன் பகிர்ந்து கொண்டேன். அவற்றில் கூறப்பட்டிருந்தவைகளெல்லாம் ஆம் அப்படியே ஆகட்டும் என்பதே ஆமன் பொருளாகும் என்பதாக இருந்தது. அதனை என் அப்பாவிடம் கூறினேன். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்னிடம் ஒரு பைபிளை கொடுத்து இந்த பைபிளில் தேடு என்றார். நானும் ஒவ்வொரு பகுதியாக சென்று தேடிக்கொண்டே வாசித்து கொண்டே வந்தேன். அப்பொழுதும் என்னால் சரியாக தெரிந்து கொள்ள இயலவில்லை. அதை அவரிடம் கூறினேன். இன்னும் நன்றாக தேடு என்றார். நான் மேலும் பல பாக்கங்களில் பைபிளை வாசிக்க தொடங்கினேன். வாசித்து கொண்டே இருந்தேன். ஒன்றும் சரியாக புலப்படவில்லை. சரி, அவரிடமே கேட்டு விடுவோம் என்று எனக்கு தெரியாது, உங்களிடம் சொல்லுங்கள் என்று பதில் கூறினேன். அவர் சற்று நேரம் என்னை ஆசீர்வதித்து விட்டு அவர் கூறிய விஷயங்கள் இதுதான். இதுவரை கிறித்துவர்களும் அறிந்திராத கண்டிராத ஒன்றனை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த விஷயத்தை உலக மக்கள் அனைவரும் அறிவிக்க செய்ய வேண்டியது உனது பணியாகும் என்று என்னை பணிந்தார். அதாவது, அந்த ஆமென் அப்படி என்றால், நமது புதிய ஏற்பாடு புத்தகத்தில், அதாவது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு, தி கதியோன்ஸ் இன்டர்நேஷனல் பதிப்பகம் 2003 பிரதியில் குறிப்பிட்டிருக்கும் ஒரு வசனத்தை என்னிடம் காண்பித்து, ஆமென் என்பது ஆமென் யார் என்று எனக்கு விளக்கினார். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது என குறிப்பிடப்பட்டு தொடங்குகிறது. எனவே ஆமென் என்பவர் சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிறவர் என்பதே ஆமீனாகும். எனவேதான் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜபத்தின் போதும் நாம் அந்த சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிறவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் என்பதே ஆமீனாகும். எனவே இனிதோறும் கிறித்தவர்களாயினும் மற்றவர்களாயினும் ஜபம் செய்யும் பொழுது ஆமீன் என்பது சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர்களை நாம் வேண்டுகிறோம், பிரார்த்திக்கிறோம், நன்றி கூறுகிறோம் என நினைவு கூர்ந்து அதனை முறையாக செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதனை உலக மக்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்துமாறு கூறிய எனது தந்தைக்கு என் நன்றியை கூறுகிறேன். அதுபோல் கர்த்தரானவர் எப்படி தன் பிதாவிற்கு நன்றி கூறினாரோ, அதேபோல் இந்த ஆமென் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவரை அறிய செய்த எனது தந்தைக்கு வணக்கமும் நன்றியும்.